பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 15 இறை வார்த்தை 26. நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், நோய் நீங்க ஜபம் மட்டுமே போதுமா அல்லது மருந்து தேவையா என்பதை நாம் அநேக பேர் ஒரு கேள்வியாக ஒரு சிந்தையாக நாம் கொண்டிருக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, மிகவும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். ஏனென்றால் மருந்துகளையும் மருத்துவர்களையும் உருவாக்கியது நம் கடவுள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கடவுள் அற்புதம் செய்வார், கடவுள் நம்முடைய நோய்களை குணமாக்குவார். நாம் கடவுளிடம் கேட்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுக்க கூடிய ஒரு தந்தையாக இருந்து செயலாற்றுகின்றார். நமக்கு ஆறுதல் தேவை என்று நினைக்கக்கூடிய வேளையிலே நமக்கு ஆறுதல் சொல்ல ஒரு தாயை போல் அவர் நம்மோடு கடந்து வந்து செயலாற்றுகின்றார். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை நாம் ஒரு நாளும் சோதிக்க கூடாது. நாம் ஆண்டவரை சோதிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடாது. நாம் ஆண்டவரை சோதித்து பார்த்தோமே என்றால் நாம் உண்மையிலே பரிதாபத்திற்குரியவர்களாய் மாறிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, இணைச்சட்டம் 6:16 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய கடவுள் எல்லா வளங்களையும் கொண்டவர், எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொண்டவர், எப்படிப்பட்ட நோய்க்கும் மருந்தை கொடுக்கக்கூடியவர். அந்த மருந்து இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அவர் மருத்துவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஞானத்தின் வழியாக மருந்தை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்டவரை நாம் ஒரு நாளும் சோதித்து பார்க்க கூடாது. ஏனென்றால் நம்மை படைத்தவர் அவர், நம்மை உருவாக்கியவர் அவர், தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தந்த தெய்வத்தை நாம் ஒரு நாளும் சோதிக்க கூடாது. அப்படி என்றால் நோய் நீங்க ஜபம் மட்டும் போதுமா என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழுகின்றது. அன்பார்ந்தவர்களே, சில தவறான போதனைகளை கேட்டு நம்முடைய ஆத்மாவையும் கடவுள் கொடுத்த இந்த உயிரையும் நாம் இழந்து போகக்கூடாது. இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து ஆண்டவராகிய இயேசு கொடுத்த அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்தும்படியான செயல்களை செய்து இருக்கக்கூடிய வேளையிலே அவர் நம்முடைய குரலை கேட்பார். அன்பார்ந்தவர்களே, அப்படி என்றால் நோய் நீங்க ஜபம் போதுமா என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்று பைபிளில் நாம் பார்த்தோம் என்றால், யாக்கோபு 5:15 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமடைவார். அப்படி என்றால் நமக்கு நம்பிக்கை வேண்டும், விசுவாசம் வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கின்றார், அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ஒரு நம்பிக்கையோடு அவரிடம் நாம் கேட்கக்கூடிய வேளையிலே அவரும் நம்மை குணமாக்குவார் அல்லது அந்த வழிகளை நமக்கு அமைத்து கொடுப்பார். அதை விட்டுவிட்டு சபை சொன்னது, போதகர் சொல்லிவிட்டார், நற்செய்தி பணியாளர் சொல்லிவிட்டார், இந்த பாஸ்டர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அல்ல, மாறாக தெய்வீக உந்தலுடன் மருந்தை விலக்கிவிட்டதாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. விடுதலை பயணம் 15:26, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைகொண்ட ஆள் நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், அப்படி ஜெபம் மட்டும் போதும் என்று இருந்தோம் என்றால் எவ்வளவு பரிசுத்தம் நமக்கு தேவைப்படுகின்றது. கடவுளாகிய ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். முதலில் உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள், என் கடவுளுடைய குரலுக்கு நான் செவி கொடுத்து இருக்கிறேனாம், அக்கறையோடு செவி கொடுத்து இருக்கிறேனாம், அவர் பார்வையில் நலமானதாக தோன்றுவதை நான் செய்திருக்கிறேனாம்,
அவருடைய பத்து கட்டளைகளை நான் கடைபிடித்து இருக்கிறேனா, அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டு இருக்கிறேனா என்று நம்மை ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு இவை எல்லாவற்றையும் நீங்கள் உண்மையிலே செய்து முடித்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே உங்களுக்கு ஜெபம் மட்டும் போதும். அப்படி உங்களால் வாழ முடியவில்லை என்றால் அதற்கு உகந்த மருந்து உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது அனைத்தையும் நீங்கள் உண்மையிலே கடைபிடிக்க முடியுமா என்பதை நீங்கள் உங்களை ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும். நீங்கள் படிக்காமல் வெற்றியை எதிர்பார்ப்பது போல், உழைக்காமல் செல்வத்தை எதிர்பார்ப்பது போல், மருந்தின்றி குணத்தை எதிர்பார்ப்பது இறைவனையே சோதிப்பதாகும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். குணம் அளிக்கும் கடவுள் ஜெபத்தின் வழியாக மருந்து இல்லாமலும் குணப்படுத்தலாம், மருந்துகளின் வாயிலாகவும் குணப்படுத்தலாம். இயேசு குணம் அளிக்கும் போதும் பல்வேறு மனிதர்களை தனது கருவிகளாக பயன்படுத்துகின்றார். அத்தகைய கருவிகளில் ஒன்றுதான் மருத்துவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கருவிகளில் ஒன்றுதான் மருந்து என்பதையும் நீங்கள் அறிந்து இருக்க வேண்டும். ஆன்மீக நோயாற்ற போதகர்கள் வழியாகவும் உடல் நோய்களை போக்க மருத்துவர்களையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் தெளிவாக வாசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாக நாம் வாசிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அநேக போலி தீர்க்கதரிசிகள் உண்டு, அநேக போலி இறைவாக்கினர்கள் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதாக டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கொண்டு இருந்து ஆண்டவரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் உண்டு, இளைஞர்களையும் இளம் பெண்களையும் வஞ்சிக்கிறவர்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களை, கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது, திருச்சபை என்ன சொல்கின்றது என்பதை கேட்டு நீங்கள் நடந்து அதன்படி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடந்தீர்கள் என்றால் நோய் நீங்க ஜெபம் மட்டும் போதும். அப்படி இல்லை என்றால் நாம் பாவம் செய்வோம் இந்த உலகத்தில் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நமக்கு மருந்தும் தேவை. ஏனென்றால் மருந்தையும் மருத்துவர்களையும் உருவாக்கியது கடவுள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எனவே குருட்டு வழிகாட்டி போல் இல்லாமல், செவிடர்கள் போல் இல்லாமல், உண்மையோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வழியில் நடப்போம். ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த விதிமுறைகளை கடைபிடிப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்வோம். ஆண்டவரை சோதிக்காதபடி ஒவ்வொரு நாளும் நமது அடியை எடுத்து வைத்து அவரை நோக்கி வருவோம். அவர் உண்மையிலே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதிகாலையில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். போலித்தனமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறவர்களையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். திருச்சபையில் இருந்து பிரித்து கொண்டு போனவர்களை ஆண்டவர் மீண்டுமாய் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியும் ஜெபிப்போம். ஆண்டவர் தாம் இந்த அதிகாலை நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கிறவரை உமை துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்கு ஆன்மீக ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறவரை உமை துதிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் நோய்வாய்ப்படக்கூடிய வேளையிலே எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் எங்களுக்கு மருத்துவரை கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய நோய்களை குணமாக்குறவரை உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, நாங்கள் ஒரு நாளும் குருட்டு வழிகா போல் இல்லாதபடி உமது வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையின்படி நடக்கக்கூடிய நல்லதொரு பிள்ளைகளாய் இருக்க எங்களை நீர் வழி நடத்துவீராக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒவ்வொரு நாளும் உமது குரலை கேட்க நாங்கள் காத்திருக்கின்றோம், உமது குரலை நாங்கள் கேட்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் கொடுத்த வழியில் எங்களால் நடக்க முடியவில்லை. நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களும் நாங்கள் செய்யக்கூடிய தீமைகளும் எங்களை ஒவ்வொரு நாளும் பலவீனமாய் மாற்றிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, உம்மை நோக்கி வராதபடி இருக்கின்றது. இந்த நேரத்தில் எங்களை முழுமையாய் உமது கரத்தில் தருகின்றோம். போலியான இருக்கக்கூடிய இறைவாக்கினர்களையும், இறைவாக்கினர் என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு தன்னுடைய பிழைப்புக்காக மக்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது, நீங்கள் நற்செய்தி பணியை செய்யும் பொழுது, நீங்கள் மிதி அடிகளையும் ஒரு தடியையும் இரண்டு டிரெஸ்ஸை மட்டும் எடுத்துவிட்டு போங்கள் என்று சொன்னீரே.
ஆண்டவரே இந்த நாடில் ஊழியங்கள் எல்லாம் பணத்திற்காக இருக்கிறது என்பதை அறிந்து இருக்கின்றோம். திருச்சபையில் இருந்து மக்களை பிரித்து கொண்டு தன்னுடைய ஊழியம் அம்முடைய ஊழியம் என்று சொல்லி தம்மை நோக்கி அழைத்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து போதகர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். அனைத்து நற்செய்தி பணியாளர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களை சந்திப்பீராக. ஆண்டவரே இப்படிப்பட்டவர்களை ஆன்மீக வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தி ஆண்டவரே நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழும்படியாக நீர் அவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதியும். தகப்பனே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டவரே தன்னுடைய சிந்தனையில் இருந்த அந்த கேள்விக்கும் நல்ல ஒரு பதிலை மக்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. நோய் நீக்க ஜபம் போதாதாம், மருந்து தேவையா என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை சந்தித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மக்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. ஜபத்தை கேட்டு மக்களை சந்தித்து ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தோமை கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ள விடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உன்னை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜேஷ்ட மரியே சர்வேஸ்வருடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே மிகவும் கவனமாய் இருப்போம். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கின்றார். எனவே நீங்கள் பரிசுத்தமாய் இருந்து ஜபிக்கக்கூடிய வேளையிலே உங்களுக்கு மருந்து தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே உங்களை குணமாக்கும். நாம் பாவத்தில் இருக்கிறபடியினால் ஆண்டவர் மருத்துவர்களையும் மருந்துகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். அவற்றை பெற்று நம்முடைய உடலை குணமாக்கி தொடர்ந்து ஆண்டவரை தேடுவோம். எல்லாவற்றிற்கும் காரண கர்த்தாவாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.